எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. அன்பும் கருணையும் பொங்குவேன் தாயை இனிமேல் நான் காணவே முடியாது. முடியாது. ஏன் முடியாது? என் மைந்தனுக்கும் எனக்கும் நடுவே எத்தனை பெரிய கற்றார் இருந்தாலும் என் இதயத்தில் பொங்கி வரும் அன்பும் பாசமும் அதையெல்லாம் தகர்த்துவிடும். அமைச்சரே, சிறையில் இருக்கும் என் செல்வனை சந்திக்க தடவிருக்கும் தைரியம் எவனுக்கு உண்டு? மாற்ற விடுகிறேன். விட்டு விட்டு அப்படி விட்டு விட்டு சும்மா சும்மா ஆட்டத்தை கவனிக்கிறேன். சும்மா மகாராணி வந்த திறந்து விடுங்கள். இவர்களை உடனே விடுதலை செய்யுங்கள். ஏன் பார்க்கிறீர்கள்? விடுதலை செய்யுங்கள் சீக்கிரம். மகாராணி, யாரையும் விடுதலை செய்யக்கூடாதுன்னு தளபதி நாகநாதரின் கட்டளை. யார் அந்த நாகநாதன்? கட்டளை இடுவதற்கு அவன் யார்? நான் கட்டளை இடுகிறேன், திறந்து விடுங்கள் கதவுகளை. பொக்கிஷத்தை நீ காப்பாற்றி பாதுகாத்ததற்காக நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய சேவை அம்மா இது. அம்மா, உங்களை சந்தித்த பிறகு என் சஞ்சலமெல்லாம் தீர்ந்துவிட்டது. குறைந்திருந்த உள்ளத்தோடு இனி சிறைப்படவும் சித்திரவதைக்குட்படவும் சிரித்த முகத்தோடு சாதின் மடியிலே வீண்டுபடவும் சித்தமாயிருக்கிறேன். பார்த்திவா, உன் மரணத்தை கண்டு மகிழ்வதற்காக நான் இங்கு ஓடி வரவில்லை. நீ மலர்புரி தலைவன், மணிமுடி குரியவன், மன்னர் குலத்திலே உதித்த மணிவிளக்கு என்பதை தெளிவுபடுத்தவே வந்திருக்கிறேன். நீ அடிமை அல்ல, அரசாங்க கைதியும் அல்ல. உன்னை சிறைப்படுத்த யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? எவருக்கு ஆண்மை இருக்கிறது? எனக்கு இருக்கிறது அதிகாரம், என் மாமாவுக்கு இருக்கிறது ஆண்மை. விக்ரம தாயே, குற்றவாளியை சிறையில் இருந்து மீட்கும் உங்களை கொத்தவன் என்ற முறையில் தண்டிக்க முடியும். ஆனால் என்னை பெற்றவள் என்பதற்காக மன்னித்து விடுகிறேன். விக்ரமா, சிறைப்படுத்தப்பட்ட சதிகாரன் உன்னை பேர் கொண்டு அழைப்பார். கொடுமை, கொடுமை. ஆம், கொடுமைதான். அரசன் என்ற பெயர் படைத்து அற்பன் ஒருவனால் ஆட்சி வைக்கப்படும் அடிமையாக நீ வாழ்வதும் ஒரு கொடுமைதான். உன் அதிகாரமும் ஆட்சியும் இச்சதிகாரனால் பறிக்கப்பட்டு நீ சீரழிந்து சிறப்பழிந்து நிற்பதும் ஒரு கொடுமைதான். மாமா, அவன் கூறுவதெல்லாம் உண்மைதானா? உணர்கிறான். உடனே துண்டித்து விடுவதுதானே அவன் நாக்கை அல்லது தலையை? விக்ரமா, இவன் யார் என்று தெரிந்தால் நீ இப்படி இருந்தால் எமக்கண்ணன் மன்னனைப் போல் உருவம் கொண்டு மணிமுடிய கவர சூழ்ச்சி செய்த கண்டாளனுக்கு நான் அளித்த தண்டனை மரணம். இதை மாற்ற யாராலும் ஆகாது. ஆகாது, ஆகாது. என்னால் கூட ஆகாது தாயே. நீ கைது செய்யுங்கள் அவனை. முடியாது, இவனை கைது செய்ய நான் விடமாட்டேன். பார்த்துக் கொண்டு இருக்கிறாயே விக்ரமா. என்ன செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்லுங்களேன் மாமா. நீயே கைது செய்ய வேண்டும். யாரை? அவசியமானால் உன் தாயை கூட. அக்கிரமக்காரர்களே, என் தாயை கைது செய்ய என்னும் கயவர்கள் யாராயிருந்தாலும் கண்ட துண்டமாக வெற்றி அறிவேன். சிறம் தாக்கி வழங்க வேண்டிய தாய் என்னும் தெய்வத்தின் கரங்களிலே விளங்கிட்டு கருங்கரையில் தள்ளுவதா? என் உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்குவரை உங்கள் எண்ணம் நிறைவேறாது. வீரம் இருந்தால் வாழ்விழிக்க தெரிந்த அத்தனை பேரும் என் தோல்வியை சோதித்து பாருங்கள். மாமா, அந்த வாழை கொடுங்கள், வீசி பார்க்கிறேன். ஐயா,
உன் கூட பிறந்தவன். கூட பிறந்தவன். அந்த சோமு உன் சூழ்ச்சிகளை அம்பலமாக்க இதோ உயிரோடு இருக்கிறான். ஜாக்கிரதை விக்ரம். உண்மை உனக்கு விளங்க வேண்டுமானால் ஒன்று சொல்கிறேன் கேள். உடனே மலர்குடி மக்கள் சபையை கூட்டு. என்னையும் நாகநாதனையும் குத்தவாளி கூண்டிலே நிறுத்து. உன்னோடு என்னையும் பெத்த இத்தாயிடமிருந்து என்னை பிரித்த இச்சண்டாளன் சதிச்செயல்களை தகுந்த ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்துகிறேன். செம்மை அற வளர்த்து செழிப்பான புகழ் வளர்த்த புவதேந்திர மன்னரின் மைந்தன் நான் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். நான் சொல்வது பொய் என்று மக்கள் சபை தீர்ப்பளித்தால் என்னை சின்னாபின்னமாக வெட்டி சுதந்த என் அங்கங்களை உன் கோட்டை மதில் மீது தொங்கவிடு. நீதி என் பக்கம் இருந்து என்னை ஆதரித்தால் நயவஞ்சகன் நாகநாதனை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியும் செய்து பார்க்கலாமா? எதற்காக? நான் மறுத்தால் தானே அதையெல்லாம் செய்து பார்க்க வேண்டும். கேள் விக்ரமா, நான் சொல்வதை கவனமாக கேள். என் தமக்கை குறைய சமயத்தில் இரண்டு ஆண் குழந்தைகள் பிறக்கும் என எனக்கு சோதிடர்கள் கூறினர். நான் திடுக்கிட்டு போனேன். ஏன் தெரியுமா? ஒரே உரையில் இரண்டு கத்திகள் இருக்க முடியாதே. ஒரே நாட்டுக்கு இரண்டு வாரிசுகள் பிறக்க கூடாதே. அதற்காகத்தான் நாட்டிலே குழப்பம் உண்டாகி நாடு சிதைந்துவிடக் கூடாதே என்று பயந்தேன். குலம் தலைக்க வேண்டுமானால் ஒரு குழந்தையை பலியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று என் மனசாட்சி கூறியது. அதற்காகத்தான் பார்த்திபனை பெற்றவனிடம் இருந்து பிரித்தேன். என் நலத்திற்காக அல்ல, சொந்த சுகத்திற்காக அல்ல. ஆனால் நான் வகுத்த திட்டங்கள் என்னை வஞ்சித்து விட்டன. இதோ உன் சகோதரன் உன்னோடு போட்டியிட வந்துவிட்டார். உன்னை சிம்மாசனத்தில் இருந்து கீழே இறக்கி உன் செங்கோலை பறிக்க வந்துவிட்டார். உன்னை ஆண்டியாக்கி அடிமையாக்கி அனாதியாக்க வந்துவிட்டான். விக்ரமா, இத்தனை காலம் மன்னனுக்குரிய மரியாதைகளோடு வாழ்ந்தனி, இப்போது மண்டியிட்டு வணங்கும் காலம் வந்துவிட்டதனா? இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு நான் உயிர் வாழ்வதை விட அந்த கத்தி எடுத்து உன் கரத்தால். ஆமா, இதில் நான் விடுதலை செய்யப் போவதில்லை. நீங்கள் அளித்த மரண தண்டனையை உடனே உடனே நிறைவேற்றேன். விக்ரமா, 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 என் கண்மணியை விடுதலை செய்துவிடு. அவளை வாழவிடு. இந்த நாட்டின் எல்லையை விட்டு அவளை அழைத்துக் கொண்டு எங்கேயாவது கண் காணாத இடத்திற்கு போய்விடுகிறேன். அவன் மீது கருணை காட்டு, இரக்கம் காட்டு. விக்ரமா, விக்ரமா, என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடு. என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடு. விக்ரமா, விக்ரமா. அம்மா, எனக்காக ஒரு மனசாட்சியற்றவன் காலடியிலே நீங்கள் மண்டியிடுவதாம். வேண்டாம் அம்மா, வேண்டாம். விக்ரமா, உன் தாயின் வேண்டுகோளுக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்டாய் அல்லவா? என் மைந்தனை பிரிந்து என்னால் வாழ முடியாது. விக்ரமா, பார் கண்ணே, பார். உன் கூட பிறந்த உத்தமனின் முகத்தை ஏறிட்டு பார். உருவத்தால் மட்டுமின்றி உணர்ச்சியாலும் உன்னையே அவன் ஒத்திருப்பதை பார். உனக்கிருக்கும் துடிப்பு, உனக்கிருக்கும் பாதம், உனக்கிருக்கும் சொந்த பந்தம், அத்தனையும் அவனிடத்திலே நீ காணவில்லையா? காண்கிறேன் தாயே, பூரணமாக காண்கிறேன். எனக்கு இருக்கும் நச்சு, எனக்கு இருக்கும் துடிப்பு, எனக்கு இருக்கும் பாசம், அத்தனையும் அவனிடமும் இருக்கிறது. ஒத்துக்கொள்கிறேன். அதை போலவே எனக்கு இருக்கும் ஆசையும் அவனுக்கு இருந்தால் என் கதி என்னாவது? ஆகையால் தான் தாயே சொல்லுகிறேன், மனதண்டனையும் மாற்ற முடியாது. விக்ரமா, விக்ரமா,
இது நியாயமா தர்மமா? ஒரு பாவமும் மரியாதை அவனுக்காக இந்த தண்டனை. களங்கம் இல்லாத அவன் முகத்தை பார்க்கும் போது பெற்றவனம் துடிக்கிறது விக்ரமா. அவன் முகத்தில் உன்னைத்தான் நான் காண்கிறேன். அவன் இறந்தால் நானும் இறந்து விடுவேன். இது சத்தியம். இல்லை பார்த்தால் உங்கள் உள்ளம் குமரி குந்தளித்து நெக்குருகி நீராகி போகிறதோ, அந்த அழகான முகத்தை மறைத்து விட்டால் சபாஷ் விக்ரமா. யாரங்கே, உடனே நம் பாசறைக்கு சென்று பின்புறத்தில் இருக்கும் இரும்பு முகமுடைய சாவியோடு கொண்டு வா. இதையும் தடுத்தால் உங்களை தாயென்று பார்க்க வேண்டாம். அம்மா, எனக்காக நீங்கள் அவமானப்பட வேண்டாம். என் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் அவனை தடுக்காதீர்கள். அவனை பிடியுங்கள். சோமப்பா, கடல்ல போட்டுருவோம் பாத்துக்காம. அடுத்த கடல்ல போடவானாயா, கையில குடுத்துருங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட. என்ன பிள்ள? அண்ணா அண்ணா, நம்ம ராஜா செஞ்சமா செஞ்ச பிள்ள. அண்ணாத்தியா, உங்க ராஜா என்ன அண்ணா செஞ்சாரு? இந்த பாரு பிள்ள, புரட்சி செய்துகிட்டு திரிஞ்சாம்பாரு ஒரு பையன் பார்த்தி பண்ணு, அவன் தலையில ஒரு இரும்பு முகமுடிய மாட்டி அதை பூட்டி சாவிய தாங்கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு ராஜா. அதே போல உங்க தலையில இரும்பு முகமுடியா பொடி கருத்துது, எங்களை கொடுத்துருங்கய்யா பாப்புல. அப்புறம் ஏதாவது குறைஞ்சது அங்க தலையில வரக்கூடாது. கூட பெரிய தொல்ல நான் வரல. இந்தயா, இதுல என் உத்தியோகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துரு போதியா? யாயா, தயவுசெய்து நீயே வாயா. இந்த அம்மா தங்கச்சி, நீ நல்ல பொண்ணு இல்ல, நீ சொல்லுமா. வாங்க மச்சியா, போலாம்ல. வாயா வாய். அமுதா ராஜாத்தி, ராஜாத்தி, எல்லா விஷயம் எனக்கு தெரியும். பார்த்திபனை எப்படியாவது விடுதலை செய்யணும். அவரை விடுதலை செய்ய முடியுமா ராஜாத்தி? நிச்சயமா முடியும். விக்ரமன் கழுத்து சங்கிலியில ஒரு சாவி இருக்குது, அந்த சாவியை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருங்க. ஒரே அமுத்துல பார்த்திபனை நான் காப்பாத்திடுறேன். அந்த சாவியை யார் கொண்டு வர முடியும்? யார் கொண்டாடுறது? மனசு வச்சா உங்களால தான் முடியும். நானா?